என்ன தாத்தா சொல்கிற மொழி போகிறாதுன்னு அவங்க சம்சாரம் வரும் வாடியே பேத்தியா அப்படி யோ நான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு என்னையும் போய் பேத்திங்கிற அப்படின்னு சாக போகிற கிழமை கோமா ஸ்டேஜில் இருக்கிற தாத்தா சாக போகிற நேரத்தில் எப்படி உளருவாரோ அந்த மாதிரி இன்னைக்கு உளறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கொட்டை முடிவடைந்து இதே சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலே என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் வெகு தொலைவில் அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ், அவரு அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ், அவங்க ரெண்டு பேரும் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி ஒரு காலத்துல என்ன பேசினாங்க தெரியுமா? யாரு? அன்புமணி ராமதாஸ். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும்? அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, நாட்டை ஆட்சி பண்ண தெரியாது, காலில் உழுகு தெரியும், டயர் நக்கு தெரியும். டயர் நக்குற தவிர வேற எந்த வேலையும் அவருக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த டயர் நக்குனவர் கூட இவரு சேர்ந்து இவரும் டயரை உருட்டிட்டு போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறார்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் என்பது இந்த நேரத்தில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு உண்மை. தேமுதிக பாட்டமா தேரோட்டமா ரம்பா 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 தான் ரம்பா சம்பா சம்பா தான் ராசாச்சி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடு தங் 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 காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போவதடி பூத்திருந்து பூத்திருந்து பூமி நோக்குதடி. ஏற்கனவே ஆர்கே நகர்ல 20 ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு பேருக்கு ஒரு அல்வா கொடுத்தவர் யாரு? சேத்தி தினகரன். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை நாளையிலேயே வழங்கப்படும். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 வருஷம் வளர்மதினு ஒரு அம்மா இருக்கு பார்த்தீங்களா? ஆலந்தூர்ல வேப்பிலை எடுத்துக்கு நின்றுட்டு இருக்கு. யாரு? தாமா அன்பரசனை எடுத்து அவர் பேர மாதிரி அடிச்சு துரத்த போறாரு. வரலாற்று சிறப்பு மிக்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி இன்று ஸ்டார் தொகுதியாக மாறியதற்கு காரணம் அண்ணாவினுடைய மதிநுட்பமும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பேராற்றலும் நாளைய தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அயராத உழைப்பு இந்த மூன்றும் ஓரிடத்தில் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய நாளைய சட்டமன்ற உறுப்பினர் என் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அண்ணாவின் மதிநுட்பம், கலைஞருடைய பேராற்றல், தளபதி ஸ்டாலினுடைய உழைப்பு, மூணு ஒருத்தர்கிட்ட ஒன்று சேர்ந்து அதான் நம் தம்பி உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தஞ்சாவூர் பகுதியில் பிரச்சாரம் பண்ணுறப்ப என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? அவர் பேசினதை அப்படியே பேசி காட்டினா தான் உங்களுக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் ஏமாந்து விடாதீர்கள். காரணம், நீங்கள் ஏமாந்ததினால் இந்த நாட்டில் வறுமை எல்லாம் மிஞ்சி போய் இந்த நாடு நலிந்து போய் கிடக்கிறது. காரணம், நீங்கள் ஏமாந்ததனால் அப்படின்னு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஏமாந்துட்டதுனால நாடு கெட்டு போச்சுன்னு யார் பேசுகிறான்னா முதலமைச்சரே பேசிட்டார். இது எப்படி இருக்குன்னா, இந்த சுகம் இல்லாதவன் சாக போகிற நேரத்தில் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அது மாதிரி ஆகிட்டார் இன்னைக்கு. ராஜா போடா என்ன என்ன தாத்தா சொல்கிற மொழி போகிறாதுன்னு அவங்க சம்சாரம் வரும் வாடியே பேத்தியா அப்படி யோ நான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு என்னையும் போய் பேத்திங்கிற அப்படின்னு பேத்தியை கூப்பிட்டு அதை வந்து நல்லா இருக்கிறியா
பாட்டி அப்படின்னு தாத்தா நான் உன் பேத்தி என்னைய போய் பாட்டிஞ்சிற அப்படின்னு சாக போகிற கிழமை கோமா ஸ்டேஜில் இருக்கிற தாத்தா சாக போகிற நேரத்தில் எப்படி உளருவாரோ அந்த மாதிரி இன்னைக்கு உளறி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த கொட்டம் முடிவடைந்து இதே சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலே என் கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட பாராளுமன்றத்தில் கூட்டணியில் இருந்ததெல்லாம் யாரார்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா ராமதாஸ், அவர் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ், அவங்க ரெண்டு பேரும் நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு காலத்தில் என்ன பேசுனாங்க தெரியுமா? யார்? அன்புமணி ராமதாஸ். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும்? அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது, நாட்டை ஆட்சி பண்ண தெரியாது, காலில் உழுகு தெரியும், டயர் நக்கு தெரியும். டயர் நக்குற தவிர வேறு எந்த வேலையும் அவருக்கு தெரியாது. சொன்னது யார்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ். இன்னைக்கு அந்த டயர் நக்குனவர் கூட இவரு சேர்ந்து இவரும் டயரை உருட்டிட்டு போயிட்டுருக்கார், அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து நிற்கிறார்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் என்பது இந்த நேரத்தில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணி கட்சியில் இருந்தது யார்? இன்னொரு கூட்டணி, தேமுதிக. யார்? ஐயா விஜயகாந்த். நல்ல மனுஷன் அவர், நடித்தா எல்லாரும் கைதட்டி பார்ப்போம். கேப்டன் பிரபாரன் எல்லாம் அப்படி வர்றப்ப ஆட்டமா தேரோட்டமா ரம்பா ரம்பா ரம்பாதான் ரம்பா சம்பா சம்பாதான். அதே மாதிரி வைதேகி காத்திருந்தால பாத்தீங்கன்னா ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு தங் 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 தாளம் போட்டு பாடுவாரு. இப்ப அவர் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போவதடி பூத்திருந்து பூத்திருந்து பூமியில் நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வே. யாரை பார்த்து பாடிட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க வீட்டுக்காரமா பார்த்து ஏப்பா என்னை எப்படி பாடா படுத்துற, நான் தான் வந்து சுகம் இல்லாம கிடக்குறேனே, எதையை பேசாம வீட்டுல நிம்மதியா விடப்படாதா? அப்ப பிராமணா சொல்றாங்க, மாமா உன்னை வச்சுதான் மாமா உங்களுக்கு துட்டு புரட்ட முடியும். நானும் அதிமுக காரங்கள்ட கேட்டு பார்த்தேன், ஒன்னு காசு புரட்டல. அடுத்த கொள்ளக்காரன் யாருன்னு தேடி பார்த்தான், ஆமா மூக்க. ஏற்கனவே ஆர்கே நகர்ல 20 ரூபா நோட்டை கொடுத்து ஊர் பேருக்கு ஒரு அல்வா கொடுத்தவர் யாரு? கேடிவி தினகரன். இன்னைக்கு அந்த 20 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ஊரே அலையுது ஆர்கே நகர் குரூப் எல்லாம். அல்வா கொடுத்துட்டு போனாலும் இப்ப கோயில் பட்டியில போய் அதே ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னைக்கு அப்படி கூட்டணி அமைத்த எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டு தேமுதிக போயிருச்சு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போயிட்டாரு, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் போயிட்டாரு. இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் அணிவகுத்து நின்ற அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை நிற்கதியா விட்டுட்டு இன்னைக்கு வேட்டி கிழிஞ்சு இப்படி நடுத்தருவில் நிற்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் என் கழக தலைவர் நாளைய முதல்வர் தமிழகத்தினுடைய தளபதி ஸ்டாலின் 2016 அவரை எதிர்த்து மக்கள் நல கூட்டணி அமைத்திருந்தார்கள் யார் யாரு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி புயல் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சேர்ந்து மாநாக்கு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு 2016 தனி கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைவருக்கு எதிராக 2016 கூட்டணி அமைத்தவர்கள் எல்லாம் தன்னுடைய படையிலே சேர்த்து கொண்டு ஒரு வெற்றி தளபதியாக நாளைய முதலமைச்சராக நின்று கொண்டிருப்பவர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் பாருங்க. டவுன் பஸ்ல
டவுன் பஸ்ல உங்களை மாதிரி என் சகோதரி எல்லாம் இலவசமா பயணம் பண்ணலாம்ட்டார். இதுக்கு மேல ஒரு அருமையான திட்டம் வேற எந்த அரசியல் கட்சியும் தர முடியாது. பெண்கள் டவுன் பஸ்ல இலவசமா, உங்க பஸ் அது, நீங்க வாட்டுக்கு யாரு டிக்கெட்டு யாருக்கிட்ட டிக்கெட் கேட்கற, எங்க போன எங்க வேணாலும் போவோம், எங்களை போய் இறைச்சி விடு அப்படின்னு கேட்கலாம். எவ்வளவு வசதி, நீங்க எங்க வேலைக்கு போனாலும் சரி, சொந்தக்காரங்களை பார்க்க போகணும், கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா டவுன் பஸ்ஸை உங்களுடைய சொந்த பஸ்ஸாக மாற்றி கட்டணமே இல்லாமல் நீங்கள் பயணம் செய்யலாம் என்று புரட்சிகரமான திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிவித்தவர் நாளைய தமிழக முதல்வர் நம் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின். அப்ப ஆம்பளை எல்லாம் நினைக்கலாம், அப்ப நாங்க மட்டும் காசு கொடுத்து போகணும், பொம்பளையை மட்டும் காசு கொடுக்காம போறதா, எங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு. ஏன் தெரியுமா தலைவர் அப்படி அறிவிச்சாரு, ஆம்பளைய எப்படி வேணாலும் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு குரூப் பஸ்ல போனாங்க, எங்க ஊர் பக்கம் ரெண்டு பேரை உட்காந்துருக்கேன், கண்டக்டர் வந்து கேட்கிறாரு, ஃபுல் மப்புல உட்காந்துருக்காங்க எங்க போவேன், நான் எங்கேயே போவேன் உனக்கு என்ன அப்படின்னு கண்டக்டர் எங்க போகணும்னு சொன்னா தானே டிக்கெட் கொடுக்க முடியும், நான் எங்க போனேன் டிக்கெட்ட குற அப்படிங்கிற, எங்க போகணும்னு தெரியாம எப்படியா கிழிப்பாரு டிக்கெட்ட, எவ்வளவோ போராடி பார்த்தாரு எடுக்க மாட்டாங்கிறேன். அப்புறம் சொன்னாரு பின்னாடி கண்ணாடி போட்டு எங்க மாமே உட்கார்ந்துருக்காரு அவர் எடுப்பாரு, அவங்க மாமே இவனோட நடுற போதையில இருக்கான் கண்டக்டர் ஏ உங்க மாப்பிள்ளைக்கு டிக்கெட் எடுறான்ட்டு கண்ணாடி போட்ட மாமன்ட்ட கேட்கிறாரு, மாமன் சொல்றேன் என் மாப்பிள்ளை என்ன சொன்னான், பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவன்ட்ட தானடா கேட்க சொன்னா, நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன். கண்டக்டர் அழுதுட்டான், ஏண்டா உங்களெல்லாம் வச்சு எப்படா நான் டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் போக முடியும்னு, ஆண்கள் எல்லாம் பஸ்ஸில் எப்படி வேணாலும் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ரெகுலராக பஸ்ஸில் போகிறவங்க பாஸ் எடுத்து கூட போவாங்க, ஆனால் பெண்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அவர்கள் கண்டிப்பாக நல்ல காரியத்திற்காக குடும்பத்திற்காக குடும்பத்திற்கான பணியை பணிக்காகத்தான் செல்வார்கள் என்பதற்காக ஒரு புரட்சிகரமான திட்டத்தை என் தலைவர் அறிவித்தார். அதுதான் நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்ற அற்புதமான ஒரு புரட்சிகரமான திட்டம். அதுக்கடுத்து ஒரு திட்டம் பார்த்தீங்களா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கார், என்ன அறிவிச்சிருக்கார் தெரியுமா, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை நாளையிலேயே வழங்கப்படும். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, 10 வருஷம் அப்பயும் வேலை இல்லாம எல்லா பிறந்தாரா இருந்தான், 10 வருஷமா வேலை இல்லாம எவ்வளவு இளைஞர்கள், அது வேலை இல்லாம ஒருத்தன் வீட்டுல இருக்கிறது மாதிரி ஒரு கொடுமை, இதையா என்னைய பார்த்து சொல்றேங்க, ஒரு நல்ல மனுஷன் அதுக்காக சொல்றேன், வேலை இல்லாம ஒரு தம்பி வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல எம்புட்டு குடும்பப்படுது, ஏன்னா நான் பேசிட்டு இருக்கேன் அவர் அங்கிட்ட எங்கிட்ட பாத்துட்டு இருக்காரு ஆனா கேட்டுட்டு இருக்காரு, வேலை இல்லாம ஒருத்தன் வீட்டுல இருந்தானா அவனை என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா, தூங்கி 9 மணிக்கு எந்திரிப்பான் உடனே வீட்டுல, ஆமா தண்டச்சோரை தின்னுவிட்டு 9 மணி வரைக்கும் தூங்குடா, வீடு கிழிஞ்சு போயிடும், பார்த்தேன் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டான். அவங்க அப்பா சொல்றாரு 5 மணிக்கு எந்திரிச்சு என்னத்தை கிழிக்க போற, வேலையே இல்லை 5 மணிக்கு எதுக்குற எந்திரிச்ச, அவன் யோசிக்கிறான் 9 மணிக்கு எந்திரிச்சாலும் திட்டுறாங்க 5 மணிக்கு எந்திரிச்சாலும் திட்டுறாங்கன்ட்டு தூங்கிக்கிட்டே இருந்துட்டு மத்தியானமா எந்திரிச்சான், வந்து அவங்க அம்மா விளக்கமா தெடுத்து மத்தியானம் வரைக்கும் தூக்கம் மோகரையும் ஆளு, என்னடா தூங்குனாலும் திட்டுறாங்க எந்திரிச்சாலும் திட்டுறாங்கன்ட்டு ரோட்ல நடந்துகிட்டே வந்தான். அவங்க அப்பா சைக்கிள்ல பார்த்துட்டு என்ன எத்தனை தெருவு சுத்த போற, வீட்டுல அடங்கி உட்காந்துருக்க வேணாமடா, எப்படிடா வேலை கிடைக்கும், என்னடா வீட்டுல உட்காந்துருந்தா திட்டுறாங்க நடந்து வந்தாலும் திட்டுறாங்கன்னு வீட்டு மூலையில போய் போர்வையை போட்டுட்டு உட்காந்துருந்தான். அவங்க பாட்டி வந்து ஏண்டா சுரேஷ சடங்கான உள்ள ஏட்ட இப்படி மூளையில உட்காந்துகிட்டு இருக்க, வீடு விளங்குமா, 4 தெருவு சுத்த வேணா, அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தே எங்க அக்கன் திருப்பி உள்ள தள்ளி விட்டார், தூங்குனாலும் திட்டுவேன் எந்திரிச்சாலும் திட்டுவேன் ஊரு சுத்தினாலும் திட்டுவேன் வீட்டுல போர்வையை போத்திட்டு உட்காந்து இருந்தாலும் திட்டுவான்,
आना अले मन नो नम कल तर तलपति स्टालिन और तटते अ मून लक्ष पणी आज की वह नूर ना मूं लक्ष उल तेवर नम कल तर तलपति स्टालिन अट நல்ல நல்ல திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்க கூடிய அற்புதமான நம் கழக தலைவர் தலைபதி ஸ்டாலினால் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவர்தான் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். அவருடைய படத்துல வர்ற பாட்டுகள் எல்லாம் பாத்தீங்களா இளைஞர்களுக்கு எல்லாம் அவ்வளவு சுகமா இருக்கு. லாலா கட சாந்தி உன்னால நானானே பூந்தி அப்படிதான் லாலா கடசாந்தி உன்னாலன்னா ஆனே பூந்தின்பார். அந்த மாதிரி அந்த இளைஞர்களுடைய மனதை புரிந்து கொண்டு திரைப்படங்களில் அவருடைய பாடல்கள் அது இப்ப அவர் நடிச்சு வந்த ஒரு பாட்டு இதுவரைக்கும் உலகத்திலேயே அதிக பேர் யூடியூப்ல வியூவர்ஸ் கேட்ட பாட்டு அவர் நடிச்ச அந்த சைக்கோங்கிற படத்துல கண் தெரியாத மாற்றுத்திறனாளி கிட்டார் வாசிட்டு பாடுவார் பாருங்க यारो एवलो तालाटम तायिन कुरलो यारो एवरो काटिल लाडुं विरलो उन्ने नेनचे नेनचे मकलीन मनते कवर्ो अल प्रचार पाता वलर्मेन और अम्मा आनंदूर वेपल नीटर मोलो अगर उदयनिधि सटमचुकी உதய சூரியனை அமுக்கும் பொழுது நம்ம உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் உங்களுக்காக பேசிக்கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை இளமை துடிப்புள்ள எங்கள் இளங்கரணி செயலாளரை நாளைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரை உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி அடைய செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதய சூரியனையும் அவருடைய கூட்டணி கட்சிகளின் சின்னங்களையும் மறவாமல் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி கழக தலைவர் தலைபதி ஸ்டாலின் கழக தலைவர் தலைபதி ஸ்டாலின் நாளைய முதல்வர் தலைபதி ஸ்டாலின் நாளைய முதல்வர் தலைபதி ஸ்டாலின்